ஆந்திராவில் பென்சிலை திருடிவிட்டதாக சக மாணவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் காவல் நிலையத்தில் அடம்பிடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காவல் நிலையத்தில் இருவரையும் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பெத்தகடுவூரைச் சேர்ந்த ஹனுமந்த் என்கிற மாணவன் அங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்ற ஹனுமந்த் தனது பென்சிலை சக மாணவன் ஒருவன் திருடிவிட்டதாக புகார் அளித்துள்ளான். இதனை கேட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த போலீசார் புகார் அளித்த மாணவனை சமாதானம் செய்து வைத்து இருவரையும் கைகுலுக்க செய்தனர். கைகுலுக்கியும் சமாதானமாகாத ஹனுமந்த் என்னுடைய பென்சிலை திருடியவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பிடிவாதமாக போலீசாரிடம் கூறியுள்ளான். வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றம் ஜாமீன் என அலைய நேரிடும் என தெரிவித்த போலீசார் இருவரையும் பத்திரமாக வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனா்.